மேரேஜ் ஆன உடனே அவங்க என்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, எப்படியும் மனசு இல்லாமல் தான் ஓகே சொல்லியிருப்பேன் இல்லையா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னை என் ஒய்ஃபாக நான் முழுசாக ஏற்றுக்கிறேன், நீ என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னான். 1 இயர் ஆச்சு, நெக்ஸ்ட் மந்த் அவங்களோட பர்த்டே. பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சப்போ ஏதாவது ப்ரப்போசல் மாதிரி இருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் தெரியும் அப்படிங்கிறதுனால ஹார்ட் ஷேப் பில்லோ ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சேன். அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமா, அதனால் வீட்டில் அவங்க இல்லாதப்போ அதை பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ பார்த்துட்டு என்ன பண்ணுற, என்ன ஒழிச்சு வைக்கிறேன்னு கேட்பாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவேன். அன்னைக்கு அவங்களோட பர்த்டே காலையில் அவங்களுக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்ததை பார்த்துட்டு தயங்கி என் கிஃப்டை ஒழிச்சு வச்சுட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி வெல் செட்டில் ஃபேமிலி, அவங்களுக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இதுக்கு நடுவில் நான் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி பில்லோலாம் ரெடி பண்ணேன்னு நினச்சி அதை அப்படியே விட்டுட்டேன். நைட்டு வந்து என்கிட்ட பர்த்டேக்கு விஷ்லாம் பண்ணேன், கிஃப்ட் எதுவும் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் சொன்னேன். 1 வருஷமாக என் கூட இருந்திருக்கேன், எனக்கு பிடிச்சது பிடிக்காது நீ ஏதாவது யோசிச்சு ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருக்கலாம், நீ ஏதாவது கிஃப்ட் பண்ணுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்னு சொன்னாங்க. சாரின்னு சொன்னேன். சரி விட, இந்த 1 பர்த்டே மட்டுமா இருக்குது, இன்னும் அடுத்தடுத்த பர்த்டே வரும்ல, அப்போவும் கிஃப்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கபோர்டை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். உள்ளே இருந்த பில்லோவை பார்த்துட்டாங்க, அதை போய் எடுத்தாங்க. ஒரு பெரிய ஹார்ட், அதில் என் நேம் இருக்கும். அந்த பெரிய ஹார்ட் வந்து ஒரு சின்ன ஹார்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கும், அதில் ஹாப்பி பர்த்டே மை ஹார்ட்னு எழுதியிருக்கும். இதைத்தான் எனக்கு தெரியாமல் ஒழிச்சு ஒழிச்சு வச்சு பண்ணியா, எனக்கு கிஃப்ட் இல்லையான்னு கேட்டதுக்கு எதுவும் இல்லைன்னு வேறு சொன்னேன், என்ன நினச்சிட்ருக்கேன்னு கேட்டாங்க. இல்லை உங்களுக்கு வந்தது எல்லாருமே காஸ்ட்லியாக கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, இது வெறும் பில்லோவா, நிச்சயமாக நீ லூஸ் தான், வந்து கிஃப்ட் கொடுத்தவங்க எல்லாம் எங்கேயாவது போய் இவனுக்கு ஏதாவது வாங்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு போய் வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீ மட்டும்தான் எனக்கு கொடுக்க போகிற இந்த கிஃப்ட்டு இப்படி தான் இருக்கணும், நீயா டிசைட் பண்ணி நீயா மேக் பண்ணி கொடுத்துருக்க, இதை விட பெரிய கிஃப்ட் எனக்கு வேறு என்ன இருக்க முடியும், சொல்லப்போனால் உன் ஹார்ட்டையே கொடுத்துருக்க, இதை போய் ஒழிச்சு வச்சுருக்கியே மேகாவே, அப்புறம் ஹார்ட்டெல்லாம் கொடுத்துருக்க, நீ என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்க தயாராகிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சைலண்ட்டாகவே இருந்தேன். நீயா வாயை திறந்து சொல்லாமல் எந்த முடிவும் நான் எடுத்துக்க மாட்டேன், நீ என்ன ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிற இல்லை, ஆமாம் உங்களை எனக்கு பிடிக்கும், நீங்கள் என் ஹஸ்பண்ட், அப்போது இனிமேல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே படுத்துப்போமா